அன்றைக்கி தல்கோனா காஃபி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ப்ரூ, சர்க்கரை, ஹாட் வாட்டர் மற்றும் பால். பால் வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும், ஃப்ரிட்ஜில் இருக்குது. இப்போ வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரூ போட்டுடணும். உங்களுக்கு தேவையான அளவு ப்ரூ நான் ஃபுல்லாக போட்டுடுறேன். போட்டு சுடு தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக சூடாக இருக்கணும். ஓகே, இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ் பண்ணினே இருக்கணும். அது அது கலரே சேஞ்ச் ஆகும், அது மாதிரி பண்ணணும். ரொம்ப நேரம் கலவணும். மூணு நிமிஷம் மேலே ஆயிடுச்சு, லைட்டாக உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கேன். 10 நிமிஷம் மேலே பண்ணிட்டேன், லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க. இன்னும் பண்ணணும், 55 மினிட்ஸ் மேலே பண்ணு. அப்படின்னா முடியும், 20 நிமிஷம் ஆகிட்டு நினைக்கிறேன். சாப்பிட்டு வச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கு. முடியல கொண்டாட பண்ணுற அடி முடியல. லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் போடும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது, இதில் கலர் சேஞ்ச் ஆகிடுது லைட்டாக. நீங்களே பார்க்குறீங்க, ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இன்னும் 20 மினிட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் நல்லா வைக்கிறது பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து சவுத் கொரியாவில் தான் கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறாங்க, எப்படி பண்ணாங்கன்னு தெரியல.
ஐயோ கையெல்லாம் ஒண்ண முடியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுற மாதிரி இருக்கு. ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டேன், 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன், இப்போ தான் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதுதான் எங்கள் டைகர். டைகர் எப்படி சொல்லு பாருங்கள். ஹே மியாவ் டைகர். ஆ சரி 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 சரி. 2.5 நிமிஷம் ஆயிருக்கு. நாலு நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது. 5 நிமிஷத்தோட ரிசல்ட் பாருங்கள். இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. வந்தால் அதை அந்த பாலும் இதுவும் ஒட்டாது. அதனால் கண்ணாடி பவுல், நீங்கள் கண்ணாடி கிளாஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. எங்கக்கிட்ட கிளாஸ் இல்லை, அதனால் நான் கண்ணாடி பவுல் எடுத்துக்கினேன். இது இருந்தால் ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றினா அந்த க்ரீமி மேலே வந்துடும். பாருங்கள் நல்லா பாருங்கள். மேலே ஊற்றின உடையே தெரியுது உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி. பாருங்க உங்களுக்கே தெரியும், மேலே காஃபி கீழே மில்க். நான் இப்போ குடிக்க போகிறேன். கசப்பாக இருக்கு, வேப்பிலே சாப்பிடலாம் போல.